எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு டெமோ வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க. மொபைலை வந்து நம்ம தொடாமலே நம்ம வந்து ஆக்சஸ் வந்து பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இம்ப்ரெசிங்கான ஒரு வீடியோவா இருக்க போகுது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து இதெல்லாம் ஒர்க் பண்றீங்க, சாப்பிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மொபைலை வந்து தொடாமலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வீடியோ பார்க்கறதா இருக்கட்டும், நம்ம யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைலை தொடாமலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விரலை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பாத்துக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணி நமக்கு பிடிச்ச வீடியோ, பிடிக்காத வீடியோ நம்ம கீழே தள்ளியோ மேல இருந்து இப்படி இழுத்து விட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வந்து பாத்துக்கலாம். நம்ம போனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல வச்சு நம்ம வந்து இப்படி நம்ம கையாலே நகர்த்தி பார்க்கணும்ன்ற அவசியமே நம்ம தேவையில்லை. நம்ம வந்து நம்மளுடைய போனை வந்து கொஞ்சம் தூரமாவே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரீல்ஸ் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையாலே அப்படி நகர்த்தி வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய மொபைலை தொடாமலே நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அனைத்து வீடியோகளும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இது போல நம்ம மொபைலை தொடாமலே ஆக்சஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து தேவைப்படுது, ஸ்பெஷல் டச் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து பிளே ஸ்டோர்லயே போயிட்டு இந்த ஸ்பெஷல் டச் அப்படின்ற இந்த ஆப்பை நீங்க வந்து டைப் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு, நீங்க ஸ்ட்ரைட்டா கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் ஆல்ரெடி இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஓப்பன் வந்து பண்றேன். இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து பாருங்க ஸ்பெஷல் டச் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆப் வந்து நான் கிளிக் பண்ணி ஓபன் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். இப்போ ஓபன் பண்ணிட்ட பிறகு இந்த பர்மிஷன் கேக்குது, இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பர்மிஷனுக்கும் நீங்க வந்து அலோ கொடுத்துக்கோங்க, இதுல கேட்கக்கூடிய எல்லா பர்மிஷனுக்கும் அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு இதுல ஐ அக்ரி, இந்த அக்ரி வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அக்ரி வந்து கொடுத்துக்கோங்க. அக்ரி கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆக்சசிபிலிட்டி சொல்லிட்டு இருக்கு, இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணுங்க. டிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்போ இதுல நெக்ஸ்ட் சொல்லிட்டு கேட்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லாத்துலயும் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கு, இந்த ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்படி ஒரு பாப்அப் வந்து வருது, இது வந்து ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொண்டு போயிடும். இப்போ இதில் வந்து பாருங்க டவுன்லோடட் ஆப்ஷன் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல ஸ்பெஷல் டச் அப்படி சொல்லிட்டு இந்த ஆப் வந்துருக்கும். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஓகே, இப்போ நமக்கு ஸ்பெஷல் டச் அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க யூஸ் ஸ்பெஷல் டச் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து இப்போ நமக்கு டர்ன் ஆஃப்ல இருக்கு, இதை வந்து நம்ம டர்ன் ஆன் வந்து பண்ணிக்கணும். அதாவது எனபிள் வந்து பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் எனபிள் வந்து பண்றேன். இப்போ நான் எனபிள் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் அப்படி சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் தான். பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டேஞ்சர் தான். இதான் ஏன் வந்து இந்த வீடியோ அப்பயும் நான் மேக் பண்ணி போட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் டச் பண்ணாமலே ஒரு விஷயம் பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரெண்டிங் தானே. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்புக்காக ஆக்சசிபிலிட்டி பர்மிஷன் வந்து கொடுக்குறீங்க. அப்படி பர்மிஷன் கொடுக்கும்போது இப்போது அந்த ஆப் தரப்புல இருந்து உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சசிபிலிட்டி மொத்தமாக நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. அவங்க வந்து எல்லாமே ரீட் பண்ணலாம், எல்லா கண்டென்ட்டையும் வந்து ரீட் பண்ணலாம். நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஆப்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டண்டாக உங்களுடைய முக்கியமான பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுடைய மொபைல் ஃபோனில் வச்சிருப்பீங்க, அதெல்லாம் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எடுத்து அவங்க வந்து தவறாக யூஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய சொத்து, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ், இது போல நிறைய இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் இருக்கும். இதெல்லாம் பறி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்பொழுது. இதில் வந்து பாருங்கள் கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக் பாக்ஸில் டிக் வந்து கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் எனக்கு சம்மந்தம், எனக்கு வந்து என்னுடைய மொபைலில் எந்த ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனும் இல்லை, நான் வந்து இந்த ஸ்பெஷல் டச் அப்படின்ற இந்த ஆப் வந்து நான் யூஸ் பண்ண போறேன், இந்த ஆப்பை யூஸ் பண்றதுனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க நீங்க வந்து இதுல வந்து பாருங்க செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செக் பாக்ஸ் இதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சம்மதம் அப்படின்ற பட்சத்துல எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் தான். ஓகே, இது வந்து நான் ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆக்சசிபிலிட்டிக்கான பர்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆன் வந்து ஆயிடும். இப்போ ஆக்சசிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணிச்சு. ஓகே, இப்போ நீங்கள் ஆக்சசிபிலிட்டியை ஆன் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து உங்களுடைய பர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனை வந்து அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் வந்து சேஃப்டியாக வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த ஆப்பை. ஓகே, இப்போ வந்து ஆக்சசிபிலிட்டி நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செக் பாக்ஸ்லையும் டிக் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஐ ஆம் ரெடி சொல்லிட்டு வருது. ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்கள் எஸ் ஐ ஆம் ரெடி சொல்லிட்டு இருக்கு, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பேசிக் போஸ்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே வந்து ஒரு படம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தில் கை அந்த விரலை எப்படி காமிச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து விரல் வந்து காமிக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விரல் வந்து காமிச்சிக்கோங்க. இப்போ வந்து காமிக்கிறேன். காமிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடிங் வந்து ஆகும் மேலே வந்து கிரீன் கலரில்.
பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லோடிங் வந்து ஆகுது, இப்போ வெல்டான்னு சொல்லிட்டு வந்துருச்சு, இப்போ இப்படி வரல காமிக்கும் போது. ஓகே, அது போல காமிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அதுல வந்து வீடியோ மாதிரி மூவ் ஆகும், விரல வந்து நம்ம இப்படி அழுத்துற மாதிரி. இப்போ அது போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாலும் அதே மாதிரி நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இப்படி பண்றேன், இப்படி பண்றேன். இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த வீடியோவை நம்ம வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறோம்ல, இப்படி பண்ணோம்ல, அதுக்காக பண்றது. ஓகே, அது போல பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விரல் மேல அந்த வீடியோல காமிச்சு இப்படி பண்ண சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. கிரீன் கலர்ல வரும் கீழே வந்து. ஓகே, இது போல நீங்க பண்ணுங்க. அவங்க சொல்ற மாதிரி கேமராக்கு நேரம் நீங்க சரியா பண்ணி அப்படின்னா கிரேட் ஜாப் சொல்லிட்டு வரும். இப்போ அடுத்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், டிக்டாக், இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த ஃபீச்சரை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுடைய விரலில் வந்து நம்ம இப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஸ்க்ரோல் ஆகும். நம்ம ரெண்டு விரலில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ண கீழே ஸ்க்ரோல் பண்ண வீடியோ மேலே இருந்து நம்ம இப்படி எழுத்துமா மேலே போன வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதுக்காக செட் பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கலாக அதை வந்து பார்க்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஸ்பெஷல் டச் ஆப் விட்டு நீங்கள் பேக் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பேக் வந்துட்டு இந்த இப்போ ரன்னிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஆப் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இதில் ஹோம் பட்டன் இருக்குங்க, நடுவில் ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டோட்டலாக ஹோம்க்கு வந்து வந்துடணும். ஹோம்க்கு வந்துட்ட பிறகு நீங்கள் வந்து எந்த காரணத்துக்கு ஒன்றும் இப்போ ரன்னிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் டச் அப்படின்ற ஆப் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மினிமோஸ் வந்து பண்ணுவீங்களா, இதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது போல் இந்த ரன்னிங்கில் இருக்க ஆப்லாம் இருக்கும், இதை வந்து ரிமூவ் பண்ணிவிடக்கூடாது. ரிமூவ் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதனால் இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணாதீங்க. இதை வந்து இப்போ நீங்கள் அப்படியே தான் விட்டுருணும். இதில் வந்து ஹோம் பட்டன் இருக்குது, ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நான் பேக் வந்துட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு பிறகு நீங்கள் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ரீல்ஸ் வீடியோ வந்து பார்ப்பீங்க. நீங்கள் வந்து ரீல்ஸ் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணி ஓப்பன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து அந்த ரீல்ஸ் ஐக்கான் இருக்கு, இந்த ரீல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரீல் வந்து வருது. இப்போ இந்த ரீல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுக்கிறேன். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்முடைய விரல் வந்து அசைக்கிறது தெரியும், அதனால ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு தெரியும். ஓகே, இப்போ என்னுடைய மொபைலில் வந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தூரமாக நான் வச்சுக்கிறேன். தூரமாக வச்சுட்டு என்னுடைய விரலில் மட்டும் நான் அசைச்சா போதும். இது போல் கையை தூக்கி இப்படி நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து மூவ் ஆகும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகுது பாருங்க. எனக்கு பிடிச்ச வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது போல் ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு பிடிச்ச வீடியோ வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டோம், மேலே போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரெண்டு விரல் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு விரல் யூஸ் பண்ணி இப்படி டவுன் பண்ணி அப்படின்னா அந்த மேலே போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துடும். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழேயும் மேலேயும் நம்ம இழுத்து விட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், மறுபடியும் உங்கள் டெமோ காட்டுறேன். ஓகே, இது போல் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அழகாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் நான் யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ் வந்து வச்சு நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். யூடியூப் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். யூடியூப் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் ஷார்ட்ஸ் இருக்கு, நான் ஷார்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஷார்ட்ஸ் இருக்கு, யூடியூப்ல ஷார்ட்ஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஷார்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். இதில் ஷார்ட்ஸ்லேயும் நம்ம வந்து அது போல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம் யூடியூப்லேயே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகுது. இது போல் உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோ வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரலை யூஸ் பண்ணி நம்ம கீழே இருக்க வீடியோஸ்லாம் பார்க்கலாம். நம்ம வந்து நம்ம மேலே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ நம்ம ரெண்டு விரலை யூஸ் பண்ணி நம்ம அந்த இதுக்கு முன்னாடி போன வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்கணும் அப்படி கீழே டவுன் பண்ணி. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நீங்கள் ரெண்டு விரலை யூஸ் பண்ணி இப்படி பண்ணும்போது மேலே போன வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் இது போல் அந்த ஸ்பெஷல் டச் ஆப்பை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் திடீர்னு இப்போ ரன்னிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் டச் ஆப்பை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுருவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து அந்த ரன்னிங்கில் இருக்க ஆப்பை மினிமோஸ் பண்ணி விட்டுருவீங்க, ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுவீங்க. இது போல் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது போல் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் இது போல் தெரியாமல் பண்ணிட்டீங்க நீ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி திரும்ப போய்ட்டு ஆக்டிவேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் அது போல் தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப அந்த ஸ்பெஷல் டச் அப்படின்ற அந்த ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் நீங்கள் திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த ஆக்சஸ்பிலிட்டி அப்படின்றத மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிருக்கும். அதனால் இதில் வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஆக்சஸ்பிலிட்டி அப்படின்ற செக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் நம்ம எனபால் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க, எல்லாமே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, ஆக்சஸ்பிலிட்டி செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. இப்போ வந்து ஓகே வந்து கொடுத்துறேன்.
இப்போ ஓகே வந்து கொடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து பாருங்க டவுன்லோட் ஆப்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டவுன்லோட் ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து ஓகே, நீங்க கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஸ் அப்படின்ற அந்த பேஜுக்குள்ள வந்துடும். இப்போ இதில் வந்து பாருங்க ஸ்பெஷல் டச் அப்படின்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இது கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்பெஷல் டச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஆன் பண்ணிட்டோம், நம்ம வந்து அந்த மினிமோஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் ஸ்பெஷல் டச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்ல தான் இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க டர்ன் ஆஃப் பண்ணிருங்க. நீங்கள் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு இதில் ஸ்டாப் பண்ணிருக்கோம், கீழே பாட்டமில் ஸ்டாப் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் டர்ன் ஆன் வந்து பண்ணணும், ஆன் வந்து பண்ணிக்கோங்க. எனபல் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எனபல் வந்து பண்ணிட்டேன். எனபல் பண்ணிட்டு பிறகு இந்த டேஞ்சர் அப்படின்ற அந்த பேஜுக்குள்ள வந்துடும். இப்போ வந்து டேஞ்சர் அப்படின்ற பேஜ் வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்டிவ் ஆகி ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, டிக் பண்ணிட்டு இப்போ வந்து ஓகே வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆக்சஸ்பிலிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிக் ஆயிடுச்சு. இல்லை நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு நம்ம வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வச்சு நம்ம வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து அழகாக ஒர்க் ஆகும். ஓகே, இந்த வீடியோவில் சொன்னேன் இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது போல் எதனா ஒரு ட்ரிக் இருக்குது, எனக்கு எதனா ஒரு ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுல டவுட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுல டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவேன் அதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோவாக. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலோசனை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ் பண்ணால் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.